Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேஷன் கார்னர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த க்யூட்டான ரெயின்போ க்ராஷெட் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு என்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு நான் வயலட் கலர் யான், ப்ளூ கலர் யான், க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 mm ஹூக் சைஸ் நான் எடுத்திருக்கேன். தென் ஒரு யான் கட்டர், அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் சேஃப்டி பின் கூட எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் திங்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வயலட் கலர் யான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வயலட் கலர் யான் எடுத்துக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே போய் 8 டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷெட் போட்ட வாட்டி ஃபர்ஸ்ட் இருக்க செயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் மார்க்கரை மார்க் பண்ணி வைக்க போகிறோம். பிகாஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக. ஸோ மீதி இருக்க 7 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டபுள் க்ரோஷெட் போட்ட வாட்டி ஸோ எக்ஸஸாக இருக்க அந்த யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வரும். நெக்ஸ்ட் ரோக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் யான் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ அந்த யான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபிங்கரில். அதுக்கப்புறம் அது அப்படியே நம்ம அந்த செயின்குள்ளே விட்டு எடுத்தோன்னா அது கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த பெருசாக இருக்க வயலட் கலர் யானையும் குட்டியாக இருக்க ப்ளூ கலர் யானையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் பார்த்திங்கன்னா டை பண்ணிடுங்க. டை பண்ணி அதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ண வாட்டி அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா செயின்ஸ் தெரியும். ஸோ 8 டபுள் க்ரோஷெட் போட்டோம் இல்லையா, அந்த 8 செயினும் மேலே தெரியும். ஸோ அந்த செயின்குள்ளே போய் நம்ம டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். ஸோ இந்த ரோ நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷெட் நம்ம வந்து போடணும். இப்போ இந்த ரோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோம். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் செயினில் வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கரை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம வந்து அங்கே தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியறதுக்காக. ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 8 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த செயின் ஒரு ஒரு செயினில் நம்ம ரெண்டு ரெண்டு போட்டுட்டு வர போகிறோம். அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 16 டபுள் க்ரோஷெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம போட்டுட்ருக்க ப்ராஜெக்டோட பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். யான் வந்து செலக்ட் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்க கலராக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப டல்லாக இருக்க கலர் வேணாம் அண்ட் டார்க்காக இருக்க கலரும் வேணாம். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் போடுற ரெயின்போ வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு கலர் வந்து டல்லாக ஒரு கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே பார்த்திங்கன்னா சேமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஐ மீன் லைட் அண்ட் டார்க் இது மாதிரி இல்லாமல் லைட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டாக எடுங்க, டார்க் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் அந்த மாதிரி எடுங்க சேமாக. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கழட்டிட்டு அந்த செயின்குள்ளே போய் 2 டபுள் க்ரோஷெட் போட்டு அந்த ரோவை வந்து நான் முடிக்கிறேன். செகண்ட் ரோ ஆஃப் ரெயின்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். செமி சர்க்கிளில் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் யான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளூ கலர் யான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரியே தான் நம்ம எல்லா கலர் யான்ஸையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்.
yarn connect பண்ணிட்டு ஒரு chain போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க சோ டைட் பண்ண வாட்டி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க and rotate பண்ணிட்டு பக்கத்துல இருக்க chainல போய் ஒரு double crochet நம்ம போட போறோம் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா கீழ நம்ம 16 double crochet போட்டுறோம் அந்த 16 double crochet ஓட chainம் மேலே தெரியும் அந்த chain குள்ள போய் தான் நம்ம double crochet போட போறோம் இந்த row எப்படி போடணும்னா 1 2 1 2 That means one chain la one double crochet, renda the chain la renda double crochet, upper and third chain la one double crochet, and the mari 1 2 1 2 and the ratio la namanda poda poro. So new row start pannumbodhu pora first double crochet oda chain la number stitch marker mark pandrada skip panna kudadu. இப்ப நான் சொன்ன மாதிரி 1 2 1 2 அந்த ஃபார்முல நம்ம வந்து இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் So, rainbow third row வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நான் சொல்ற பேட்டர்ன்ல நீங்க போடிங்கனா உங்களுக்கு வந்து rainbow நல்ல ஃபிளாட்டா அழகா இருக்கும் அப்படி இல்லனா வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி பவுல் மாதிரி ஆயிடும் சோ அதனால நான் சொல்ற ஃபார்ம்ல வந்து நீங்க போடுங்க சோ இப்ப fourth row color yellow so yellow um pathina green oda connect pannikonga so the chain kulla yellow color yarn vittu velila eduthukonga adukapramaite green color yarn iyum yellow color yarn iyum nalla tight pannikonga then oru chain pottu rotate pannikalam இந்த 4th row எப்படி போடணும்னு பாத்தீங்கனா 1 1 2 சோ நம்ம 3rd row எப்படி போட்டோம் 1 2 1 2 இந்த 4th row 1 1 2 தட் மீன்ஸ் ஒரு செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் அடுத்த செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் அப்புறம் 3rd செயின்ல வந்து ரெண்டு டபுள் க்ரோஷெட் அந்த மாதிரி 1 1 2 1 1 2 இந்த மாதிரி போட்டு அந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணனும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க சோ தட் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் நீங்க நம்ம சேனலை போய் தேட தேவையில்லை So, நம்ம 4th row வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து முன்னாடி போட்டுருக்க யான்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி இருக்கேன் அதனால நீங்களும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ரெண்டையும் டை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th row போட போறோம் orange color yarn யூஸ் பண்ணி சோ அதே மாதிரி yarn வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டு ஒரு chain போட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த ரோ வந்து நம்ம எப்படி போடணும்னா சோ ஃபர்ஸ்ட் இருக்க செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் செகண்ட் இருக்க செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் தேர்ட் இருக்க செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் ஃபோர்த் இருக்க செயின்ல வந்து ரெண்டு டபுள் க்ரோஷெட் சோ அது என்னன்னா 1 1 1 2 1 1 1 2 இந்த மாதிரி நம்ம போடணும் ஃபிஃப்த் ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ரோ அதுக்கு வந்து ரெட் கலர் யான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி யான் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த ரோ எப்படி போடணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கலர் ரோ போட்டோம் இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி அதில் நம்ம எப்படி போட்டோம் மூணு தனித்தனி செயினில் மூணு டபுள் க்ரோஷெட் ஒரு சிங்கிள் செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷெட் போட்டோம் இல்லையா இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு தனித்தனி செயினில் நாலு தனித்தனி டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு அஞ்சாவது செயினில் வந்து ரெண்டு டபுள் க்ரோஷெட் போடணும் ஸோ 1 1 1 1 2 அந்த மாதிரி நம்ம போடணும் ஸோ ரெயின்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் ஒரே ஷேடில் இருக்க கலர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈவனாக இருக்கும் நீங்கள் லைட் கலர் ஒன்று டார்க் கலர் ஒன்று எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் ரெயின்போ அதனால் இந்த மாதிரி ஒரே ஷேடில் இருக்கிற கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் அதை ஒரு செயின் போட்டு கட் பண்ணி வெளியில் எடுத்து நாட் போட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க யான்ஸ் எல்லாமே நம்ம டை பண்ணிக்கணும் நம்மளோட ரெயின்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த ஹாஃப்க்கும் அதிகமாக இருக்குது அதனால் இப்படி கொஞ்சம் மடித்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் ஈவனாக இருக்கும் அண்ட் நம்ம வந்து டை பண்ணியிருப்போம் இல்லையா கீழே யான்ஸ்லாம் தொங்குது இல்லையா அது டை பண்ணியிருக்கிறதும் நம்மளுக்கு வெளியில் தெரியாது ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒயிட் கலர் யான் யூஸ் பண்ணி ஒரு ரோ போட போகிறோம் ஸோ அது வந்து நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து வச்சு நம்ம போட்டுக்கிட்டால் தான் அது வந்து வெளியில் கலந்து வராது இப்போ வந்து ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க
நீங்கள் ஒரு சைடு மார்க் பண்ணிக்கிட்டால் போதும், ஏன்னா இன்னொரு சைடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கீழே வர மாதிரி வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மடக்கி வச்சு நீங்கள் வந்து ரெண்டு செயின் இருக்கும் இல்லையா, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மூணு ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அப்புறமேட்டு ரெண்டு செயின், அப்புறம் மூணு ஹாஃப் டபுள் க்ரோஷெட், கண்டினியூஸ் செயினில் நம்ம போட போகிறோம். ஸோ எந்த செயினுமே நம்ம ஸ்கிப் பண்ண போகிறதில்லை, எந்த செயின்லையுமே நம்ம ரெண்டு போட போகிறதில்லை, ஓகேவா. இப்போ நான் வந்து தேர்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுட்ருக்கேன். ஸோ தேர்டு செயினில் போட்ட வாட்டி ரெண்டு செயின் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு செயின் போடணும். ரெண்டு செயின் போட்ட வாட்டி நம்ம தேர்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்து செயின்லேயே போய் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். ஸோ எந்த செயினையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மேலே மட்டும் ரெண்டு செயின் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ மற்றபடி நம்ம ரெட் கலர் ரோ இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த செயின்லையுமே நம்ம ஸ்கிப் பண்ண போகிறதில்ல, எந்த செயினுமே ரெண்டு போட போகிறதில்ல. யா, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெயின்போ ரெடி ஆகிடுச்சு.